Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. இனிய நிகழ்வான மாமனிதன் வைகோ என்ற சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வை வடிவமைத்து மிக அழகாக நேர்த்தியாக எல்லோராலும் பாராட்டக்கூடிய வகையில், பாராட்டு என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாது ஒரு உணர்ச்சி பெருக்கோடு உள்ளபடியே இந்த துறையிலே பணியாற்றி கூடியிருக்கக்கூடியவர்கள் கூட இந்த அளவிற்கு ஒரு உருக்கமான படத்தை எடுத்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு மிக சிறப்பாக செதுக்கி செதுக்கி ஒவ்வொரு காட்சிகளாக வரிகளாக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த மாமனிதன் வைகோ என்ற இந்த படத்தினுடைய உள்ளபடியே சொல்லணும்னா அவர்தான் கதாநாயகன். அன்று துரை வைகோ அவர்கள்தான். அந்த அளவிற்கு அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து தமிழருடைய உணர்வுகளுக்கெல்லாம் டெல்லியிலே ஓங்கி ஒழித்த குரலாக, தமிழருடைய எண்ணங்களை எல்லாம் அங்கே பிரதிபலித்த போற்றுதலுக்குரிய மாமனிதன் வைகோ அவர்களுடைய முதல்வராக இங்கே அமராமல் இந்த அரை நூற்றாண்டு கால உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கக்கூடிய வகையில் உருவாக்கி இருக்கக்கூடிய திரு துரை வைகோ அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய, குறிப்பாக வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய அண்ணன் திரு ஆர் ஆர் மோகன்குமார் அவர்களுக்கும், முன்னிலை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் திரு முகன்மில் செந்தில் அவர்களுக்கும், அண்ணன் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திரு கார்த்திக் அவர்களுக்கும், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திரு ஆறுமுகம் அவர்களுக்கும், இங்கு உரையாற்றி இருக்கக்கூடிய அரிமா சங்கங்களுடைய பன்னாட்டு முன்னாள் இயக்குனர் போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு கே ஜி ராமகிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய கோவை மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி கல்பனா ஆனந்தகுமார் அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தோழமை இயக்கங்களை சார்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களுக்கும், மண்டல குழுவினுடைய தலைவர் திருமதி மீனா லோகு அவர்களுக்கும், வருகை தெரிவிக்கின்ற அனைத்து இயக்கங்களை சார்ந்திருக்கின்ற நிர்வாக பெருமக்களுக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறத்தால் ஒரு 70 நிமிடங்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். 80 நிமிடங்கள் மிக நேர்த்தியாக, மிக அழகாக 50 ஆண்டு கால உழைப்பை 80 நிமிடங்களில் மிக சிறப்பாக உருவாக்கி இருக்கின்றார் அண்ணன் திரு துரை வைகோ அவர்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி பொது வாழ்வில் தூய்மையாக மக்களுக்கு பணியாற்றிட வேண்டும், தன்னை நம்பியிருக்கக்கூடிய, தன்னை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய மக்களுக்கு எப்படி தொண்டாற்றிட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திரு அண்ணன் வைகோ அவர்கள் வாழ்க்கையை வடிவமைத்திருக்கின்றார்கள். அவருடைய இந்த வாழ்க்கை வரலாறு, குறிப்பாக அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், ஒருவருடைய பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு நிலை என்பதை தன் வாழ்நாளிலேயே அவரே பார்க்கக்கூடிய அளவிற்கு, அவரே பாராட்டக்கூடிய அளவிற்கு, அவரே போற்றக்கூடிய அளவிற்கு, அவரே அவருடைய உழைப்பை, ஆரம்பகால உழைப்புகள் எல்லாம் இப்பொழுது நினைத்து பார்த்தால், நாம் தான் இந்த பணிகளை செய்தோமா என்ற அளவிற்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு, நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக நேர்த்தியாக அமைத்திருக்கிறார் அண்ணன் திரு துரை வைகோ அவர்கள். திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் தவிர்க்க முடியாத பெயராக பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் வலுவாக்கிய திராவிட இயக்கத்தின் கொள்கை போர்வலாகவும், மாண்பு முதலமைச்சர் தளபதி அவருடைய வெற்றி பயணத்தில் தோளோடு தோள் நிற்கு மூத்த சகோதரனாகவும், தன் அரசியல் பயணத்தில் 50 ஆண்டுகளை கடக்கும் அண்ணன் திரு வைகோ அவர்களை
பாராட்டுவதிலும் வாழ்த்துவதிலும் பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசியலில் நேர்மை, பொதுவாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி என கொண்ட கொள்கையில் தவறாத மக்கள் சேவையே அரசியல் பயணம் என்ற அரை நூற்றாண்டு காலமாக இந்திய அரசியலில் நட்சத்திரமாக பிரகாசிக்கும் அண்ணனுக்கு நடக்கும் இந்த விழாவில் நானும் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். ஒரு மனிதன் அரை நூற்றாண்டு காலம் அரசியலில், அதில் கால் நூற்றாண்டு காலம் நாடாளுமன்றத்தினுடைய அவையிலே அமர்ந்து அங்கே தமிழகத்தினுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 19 மாதம் கொடா சிறைவாசம் என்றாலும் ஏறத்தாழ 5.5 ஆண்டுகள் சிறையிலே தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் நாட்டிற்காக அங்கே இருக்கக்கூடிய நிலை. முல்லை பெரியாறு என்றாலும் சரி, மீத்தேன் என்றாலும் சரி, ஸ்டெர்லைட் என்றாலும் சரி, ஓங்கி ஒழிக்கும் ஒரு கணீர் குரல் என்றால் அது திரு வைகோ அவருடைய குரல். அரசியல் மேடையானாலும் நாடாளுமன்ற அவையானாலும் கருப்பு துண்டை சற்றே இழுத்துவிட்டு முரட்டு மீசையை தடவியபடி ஓங்கி ஒழிக்கும் குரலுக்கு யாருமே சொக்கித்தான் போவார்கள். அந்த அளவிற்கான கணீர் குரலுக்கு சொந்தக்காரராக இளைஞர்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு வரலாறாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பதவி என்பது தோளில் கிடக்கும் துண்டு, போராட்டமே வாழ்க்கை என கொள்கை பிடிப்பு கொண்டவராக வாழும் கலிங்கப்பட்டியின் வேங்கை அண்ணன் திரு வைகோ அவர்கள் இன்னமும் பல்லாண்டு காலம் இதே வீரியத்துடனும் வேகத்துடனும் திராவிட இயக்கத்தின் கர்ஜிக்கும் சிங்கமாகவும் சனாதன இயக்கங்களினுடைய சிம்ம சொப்பனமாகவும் விளங்கி அடுத்த தலைமுறைக்கு முன் ஏறாக பயணிக்க வேண்டும் என இந்த நிகழ்விலே நானும் வணங்கி வாழ்த்தி, நம்முடைய தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு சகோதரராக, மூத்தவராக, அண்ணனாக இருந்து தோளோடு தோல் நின்று ஆட்சிக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் நிற்கக்கூடிய மாமனிதன் அண்ணன் வைகோ அவருடைய இந்த நிகழ்விலே பங்கு பெற்றதற்கு, பங்கு பெற செய்தமைக்கு என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்து, மிக சிறப்பாக உருவாக்கி இருக்கக்கூடிய குறிப்பா இன்னும் ஒன்னு சொல்லணும்னா, ஒரு முறை நான் துறை வைகோ இடத்திலிருந்து சந்திக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பு, என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நான் ஏதோ எதற்காக என்று தெரியவில்லை என்று கேட்ட பொழுது, நேரில் பார்க்கின்ற பொழுதுதான் தெரிந்தது அது தொழிலாளர்களுக்கான பிரச்சனையாக, பொது பிரச்சனையாக முதல் முதலாக என்னை சந்திக்கின்ற பொழுதே முன்னெடுத்தவர் அண்ணன் திரு துரை வைகோ அவர்கள். அவருடைய நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்டேன், எப்படி இதை உருவாக்கினீர்கள்? மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக, அவருடைய உழைப்பை, 50 ஆண்டுகால உழைப்பை இவ்வளவு ஏறத்தால ஒரு 1.5 மணி நேரத்திலே நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு நாளில் உருவாக்கப்பட்டது என்று கேட்டு வியந்து போனேன். மிக சிறப்பாக அவருடைய வாழ்க்கையை இங்கே உருவாக்கியிருக்கக்கூடிய அண்ணன் திரு துரை வைகோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.